வீட்டுக்குள்ள வந்தாலே ஒரே தொல்லை. இந்த மழை காலம் வந்தாலே இதான் பிரச்சனை. ஒரே கொசுவா கடிச்சிட்டே இருக்கு. இரு, உன்னை எப்படி கொள்ளுற பாரு. ஹாய் வியூவர்ஸ், வெல்கம் டு தமிழ் ஆளினால் யூடியூப் சேனல். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னடா டிஸ்பிளேல பார்த்துட்டு இருக்க இந்த இலை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே, என்ன செடியாக இருக்கும், பேர் மட்டும் ஞாபகம் வரலையே அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? இதனுடைய பேர் வந்து நொச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் ஏகப்பட்ட மருத்துவ குணம் இருக்குது, சளிக்கு ரொம்ப ரொம்ப நல்லது. இதை பயன்படுத்தி மழைக்காலங்களில் வரக்கூடிய கொசுக்களை எப்படி விரட்டுறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் டெங்கு மலேரியா போன்ற கொடிய நோய்கிட்டேருந்து நம்மளை எப்படி பாதுகாத்துக்கிறது அப்படின்ட்டு தான் பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்கறதுக்கு முன்னாடி, அந்த டெங்கு மலேரியா உருவாக்கக்கூடிய அந்த கொசுக்கள் இருக்கு இல்லையா, அது உற்பத்தியாக நம்ம சில இடங்கள் கொடுக்குறோம், அதுக்கு அதை நம்ம தவிர்த்துருவோம். நம்ம வீட்டு பக்கத்தில் இருக்கிற டயர், அப்புறம் முடிஞ்சு போன பாட்டில்ஸ், அதை எல்லாத்துலேயும் மழை தண்ணி தேங்கி இருந்தால் அதை நம்ம அப்புறப்படுத்திப்போம். அதையும் மீறி நிறைய கொசுக்கள் வரும் இல்லையா, அதை எப்படி அடிக்கலாம் அப்படின்ட்டு இப்போ நம்ம பார்ப்போம். இந்த இலையை படித்து எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது கூட கற்பூரம், இந்த வீடியோவில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா, அந்த கற்பூரம். ஸோ சாதாரணமாக சூடம் அப்படின்ட்டு சாமிக்கெலாம் ஏற்றுவோம் இல்லையா, அந்த சூடம் தான், அதை எடுத்துக்கோங்க. அப்புறம் இந்த இலையை பறித்து எடுத்துக்கோங்க. ரெண்டுத்தையும் போட்டு ஒரு மிக்சி ஜாரில் நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி அதை ஃபில்டர் பண்ணிக்கோங்க. ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சு அதை திரும்பவும் ஃபில்டர் பண்ணி லிக்விடாக எடுத்துக்கோங்க. ஏற்கனவே நிறைய கொசு விரட்டிகளை வாங்கி அதனால் பெரிய ஒரு யூஸ் இல்லாமல் அப்படியே வீட்டில் வச்சுட்டு இருந்திருப்பீங்க. அந்த மிஷினை இதுக்கு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அந்த டேங்க் எடுத்து ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச லிக்யூடை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு நல்லா டைட் பண்ணி மூடிடலாம். மூடிட்டு அந்த ப்ளக்கில் அதை நம்ம போட்டு ஓரமாக வச்சுட்டு இப்போ நொச்சி செடினால் என்னென்ன யூஸ் இருக்குது அப்படின்றத நம்ம கொஞ்சம் பார்க்கலாம். போன வருடம் கொசு தொல்லை அதிகமாக இருக்குது அப்படின்றதுக்காக பேரூராட்சிகளில் கவர்மெண்ட்டே என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நொச்சி செடிகளை இலவசமாக கொடுக்க ஆரம்பித்தாங்க மக்களுக்கு. ஸோ அந்த அளவுக்கு நொச்சி செடி வந்துட்டு கொசுக்களை விரட்டக்கூடிய வல்லமை கொண்டது அப்படின்றதுல கொஞ்சம் கூட டவுட் கிடையாது. அது மட்டும் இல்லாமல் இந்த நொச்சி செடியை பயன்படுத்தி நீங்கள் இயற்கையாக செஞ்சு பயன்படுத்த போகிற இந்த மிஷினால் கொசு மட்டும் அழியாது, உங்களுக்கு இருக்கக்கூடிய சளி தொல்லையும் நீங்கும். இந்த காற்றை சுவாசிக்கிறது மூலம் உங்களுக்கு சளி தொல்லையிலேருந்து ஓரளவுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்றது தான் உண்மை. ஸோ மறக்காமல் இந்த மிஷினை நீங்கள் செஞ்சு பயன்படுத்தி பாருங்கள். இதோட பலன் எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள். கண்டிப்பாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. 100% இதை பயன்படுத்தினா கொசு தொல்லை நீங்கி போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது டவுட்டு தான். ஆனால் ஒரு 95% இதை பயன்படுத்தினீங்கன்னா கண்டிப்பாக கொசு தொல்லை நீங்கும் அப்படின்றதுல எந்த ஒரு டவுட்டும் கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அப்படி யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணி அவங்களுக்கும் இதை பயனுள்ளதாக ஆக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.